வணக்கம் வரலாற்றில் இன்று வீடியோ போறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க தமிழ் அரசி குறவஞ்சி கருணீக புராணம் போன்ற நூல்களின் ஆசிரியர் தமிழ் அறிஞர் ஆ வரதநஞ்சய பிள்ளை 1877 ஆண்டு செப்டம்பர் 1ஆம் தேதி பிறந்தார் 1897 ஆண்டு செப்டம்பர் 1ஆம் தேதி அமெரிக்காவில் முதலாவது சுரங்க தொடருந்து சேவை போஸ்டனில் ஆரம்பிக்கப்பட்டது 1980 ஆண்டு செப்டம்பர் 1ஆம் தேதி உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் அமைக்க அடிகோலின்ற தனிநாயகம் அடிகள் மறைந்தார் 1979 ஆண்டு செப்டம்பர் 1ஆம் தேதி நாசாவின் பயணியர் 11 ஆளில்லா விண்கலம் சனிக்கோளை 21,000 கிலோமீட்டர் தூரத்தில் அடைந்தது இதுவே முதன் முதலில் சனியை அடைந்த விண்கலம் ஆகும் ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் 1ஆம் தேதி கடிதம் எழுதும் தினமாக உலக அளவில் கொண்டாடப்படுகிறது உலக கடித தினம் என்று அழைக்கப்படும் இந்த நாள் கையால் கடிதம் எழுதும் முறையை பாராட்டும் விதமாக கொண்டாடப்படுகிறது உலக கடித தினம் என்பது ஆஸ்திரேலியாவை சேர்ந்த புகைப்பட கலைஞர் ரிச்சர்ட் சிம்கின் என்பவரால் 2014 ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது இன்றைய கணிப்பொறி உலகில் கடிதம் எழுதுவது என்பது ஒரு தனிப்பட்ட அனுபவமாகும் எனவே அதனை கொண்டாடும் விதமாக இத்தினத்தை அறிமுகப்படுத்தினர் கர்நாடக இசை உலகில் 70 ஆண்டுகள் கொடிகட்டி பறந்த செம்பை வைத்தியநாத பாகவதர் 1896 ஆண்டு செப்டம்பர் 1ஆம் தேதி கேரள மாநிலம் பாலக்காடு அருகே உள்ள செம்பை என்ற கிராமத்தில் பிறந்தார் தஞ்சை இசை விழா கரூர் சங்கீத திருவிழா என தமிழகத்தின் பல இடங்களிலும் கச்சேரி நடத்தும் வாய்ப்பு இவருக்கு கிடைத்தது பல சபாக்கள் இசை விழாக்களில் பாடினார் இவருக்கு காயன காந்தர்வ சங்கீத கலாநிதி பத்மபூஷன் ஆகிய விருதுகள் வழங்கப்பட்டுள்ளது சங்கீத உலகில் அழியா புகழ்பெற்ற செம்பை வைத்தியநாத பாகவதர் தனது 78வது வயதில் மறைந்தார் இவரது நினைவை போற்றும் விதமாக 1996 ஆண்டில் அஞ்சல் தலை வெளியிடப்பட்டது ஆண்டுதோறும் குருவாயூர் கிருஷ்ணனின் கோவிலில் இசை விழா நடத்தப்பட்டு அதில் தேர்ந்தெடுக்கப்படும் கலைஞருக்கு செம்பை விருது வழங்கப்படுகிறது இந்திய விடுதலை போராட்டத்தை தமிழகத்தில் தொடங்குவதற்கு காரணமாயிருந்த முன்னோடி புலிதேவர் 1715 ஆண்டு செப்டம்பர் 1ஆம் தேதி பிறந்தார் இவருடைய இயற்பெயர் காத்தப்ப புலிதேவர் என்பதாகும் புலிதேவர் என்னும் பெயர் புலிதேவர் என்று அழைக்கப்பட்டது இந்திய விடுதலை வரலாற்றில் வெள்ளையனே வெளியேறு என்ற முதல் முறையாக 1751 ஆண்டில் வீரமுழக்கமிட்டவர் இதனால் இந்தியாவின் முதல் விடுதலை போர் என கருதப்படும் சிப்பாய் கழகத்திற்கு முன்னோடியாக கருதப்படுகிறார் புலிதேவர் 1767 ஆண்டு மறைந்தார் தமிழ்நாடு அரசு திருநெல்வேலி மாவட்டம் சிவகிரி வட்டம் பகுதியில் உள்ள நெல்கட்டும் செவல் என்னும் ஊரில் புலிதேவன் நினைவை போற்றும் வகையில் புலிதேவன் நினைவு மாளிகை திருமண மண்டபம் ஆகியவைகளை அமைத்துள்ளது நன்றி நாளை சந்திப்போம்